அழைக்கிறான் மாதவன். ஹாய், நான் தீ தேவதை ஃபோட்டோ லாஸ்ட் மந்த் உங்ககிட்ட இருந்து ரிசீவ் வாங்கினேன். வாங்கி டெய்லியுமே வந்து அதோட ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல சொல்ல வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியுது, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நிறைய கிடைக்கிறதுனால நம்மளோட கேரக்டர் வைஸ் அந்த கோபம் வர்றது எல்லாமே நம்ம வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கே சேஞ்சஸ் வந்து நல்லா உணர முடியுது. முன்ன இருந்ததுக்கும் இப்போக்குமே வந்து நல்லா உணர முடியுது. தேங்க்ஸ் திருமாறன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 2023 நியூ இயரை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து 2023 நியூ இயர் வரப்போகுது. இந்த புது வருடம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஏன் அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது? நாட் ஒன்லி நியூ இயர், புது விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ புதிய ஃபோன் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னாலும், இல்லை வந்து புதுசாக வந்து வண்டி வாங்குறீங்க அப்படின்னாலும், இல்லை புதுசாக வீட்டுக்கு எதாவது பொருள் வருது அப்படின்னாலும், இல்லை புதுசாக நீங்கள் மனைவி கல்யாணம் பண்ணுறீங்க, புது கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா புதுசு அப்படின்னும் போது மனம் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுது. ஏன்னா அதில் எந்த ஒரு பழுதுமே இல்லை, எந்த ஒரு பழுதுமே நீங்கள் பார்க்கல, எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் அதில் பார்க்கல. அப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்து மேலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சுகம் இருக்குது. அப்போ பிரச்சனையோடு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அடுத்தடுத்து சந்தோஷம் என்பது நீங்கள் இழந்துடுறீங்க. இப்போது ஒரு புதுசாக ஒன்று வாங்குறீங்க, மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, அதில் எந்த ஒரு பழுதுமே இல்லை. அதே மாதிரி ஒரு புதுசாக நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மனைவிக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் பார்க்கல. இதுவே நாட்கள் கடக்க என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மேலே சில பிரச்சனைகளை பார்க்குறீங்க. இப்போ மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க. வண்டி வாங்குறீங்க, வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க. அப்போ புதுசு அப்படின்னும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பழுதுபடாமல் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னும் போது அது மேலே மிகப்பெரிய ஒரு அலாதி பிரியம் நம்மளுக்கு வருது. அதனால தான் இந்த நியூ இயர் அப்படின்னும் போது கூட புது வருடம் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு பிரியம் இருக்குது. அப்போ இந்த வருடமாக இருக்கட்டும், இல்லை வந்து கையில் வச்சுருக்க பொருளாக இருக்கட்டும், இல்லை நம்ம வாங்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், இதுலேயே வந்து புதுசு அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் வருதோ, அதே மாதிரி நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் மற்றவங்களும் எதிர்பார்ப்பாங்க. நம்மளோட கணவர் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம மனைவி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம அம்மா இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம அப்பா இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம உறவினர்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. உங்களை புதுசாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லி சொல்லலை. இருந்தாலும் இந்த நியூ இயர்லேருந்து எனக்காக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு கோபத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் புது மனிதராக நீங்கள் மாறிடலாம். அது எப்படி அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சில கோபங்களையாக இருக்கட்டும், இல்லை சில வெறுப்புணர்வாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் சுமந்துகிட்டு இருக்கீங்க. அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்புணர்வை நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க. இப்போ இதுவே அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் உங்களோட உயிர் உங்களை விட்டு பிரிய போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்றவங்ககிட்ட வெறுப்பை காட்டுவீங்களா? கோபத்தை காட்டுவீங்களா? அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் அதை எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பீங்க. நான் கூட இப்போ சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் கண் மூடி ஒரு நிமிஷம், அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் என்னோடய உயிர் பிரிய போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்க. ஸோ 24 hours அதை நீங்கள் அப்படியே கம்மி பண்ணிங்க. ஒரு 10 hours அடுத்த ஒரு 10 மணி நேரத்தில் உங்களோட உயிர் பிரிய போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒரு 7 hours வாங்க, அப்படியே ஒரு 6 hours வாங்க, 5 hours, 4 hours, 3 hours, 2 hours, அடுத்து 1 hour வாங்க. இந்த 1 hour அடுத்த 1 மணி நேரத்தில் உங்களோட உயிர் பிரிய போகுது அப்படின்னும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? மற்றவங்க மேலே கோவப்படுவீங்களா? வெறுப்பு காட்டுவீங்களா? இப்போ அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் நிச்சயமாக நம்ம மற்றவங்க மேலே அன்பு காட்டுவோம், நிச்சயமாக மற்றவங்க மேலே வந்து கோபத்தை நம்ம செலுத்த மாட்டோம், வெறுப்புணர்வையும் நம்ம மற்றவங்க மேலே செலுத்த மாட்டோம். என்னதான் அவன் நம்மளுக்கு வந்து துரோகத்தை செஞ்சவனாக இருந்தாலும் அவனை நிச்சயமாக நம்ம அரவணைக்க தான் செய்வோமே தவிர அவன் மேலே நிச்சயமாக நம்ம கோபத்தை காட்ட மாட்டோம். இதுதான் உங்களோட உண்மையான தன்மை. எப்படி நீங்கள் இறப்பை நோக்கி பயணிக்கும் போது மற்றவங்களெல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் அரவணிக்கிறீங்களோ இதுதான் உங்களோட உண்மையான தன்மை. இந்த கோபம் இந்த வெறுப்புலாம் ஏன் காட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த உண்மையான தன்மையை இழந்துட்டீங்க. அப்போது இந்த நியூ இயருக்கு சத்தியம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணி கொடுக்கணுன்னா, வெறுப்பு கோபம் மற்றவங்க மேலே இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. மற்றவங்கள யார் யாரெல்லாம் நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நியூ இயரில் நிச்சயமாக நீங்கள் மன்னிச்சிடணும். யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் மன்னிப்பும் கொடுத்துருங்க. எதையும் நீங்கள் இந்த மைண்டில் நீங்கள் வச்சுக்க வேண்டாம், அந்த மனசில் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து உங்களை வந்து ஒரு புது மனிதராக ஆக்கவே விடாது. எப்பயுமே நீங்கள் பழைய மனிதராகவே தான் இருப்பீங்க. அப்போ புதிய மனிதராக மாறணும் அப்படின்னா முதல்ல அகம் சுத்தமாகணும். நீங்கள் டெய்லி குடிக்கிறீங்க, அதெல்லாம் போகிறீங்க வரீங்க, பட் உள்ளே இருக்கக்கூடிய மனம் வந்து தூய்மையாக இல்லைன்னா என்ன பிரயோஜனம்?
ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நீங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ரெசல்யூஷன் வேணா எடுத்துங்க நியூ இயர்க்கு, நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், பெரிய லெவலில் பிசினஸ் பண்ண போறேன், இந்தியாவில் வந்து நான் இவ்வளோ பெரிய பிசினஸ் மேன ஆக போறேன், பெரிய லெவல் அப்ராட் லெவல் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், நீங்க எதை வேணா பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் இந்த விஷயம் உங்ககிட்ட இல்லை, மன்னிக்கக்கூடிய குணம், மன்னிப்பு கேட்கக்கூடிய குணம், அதே மாதிரி வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து வெறுப்பை காட்டாமல், மற்றவங்ககிட்ட கோபத்தை காட்டாமல் இந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய லெவலில் உங்களோட வாழ்க்கை மேலோங்கி போக ஆரம்பிச்சிடும். அதுதான் ஆரம்ப படிக்கட்டு. அப்போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நியூ இயரில் இந்த விஷயத்த கோபமும் வெறுப்பும் நீங்கள் வந்து யார் மேலே இருந்தாலும் விட்டுருங்க. அதே மாதிரி வந்து மன்னிப்பு கேட்கணுன்றவங்ககிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க, போய் கூட கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் கண் மூடி மனசார நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கனாலே போதுமானது. அதே மாதிரி மன்னிப்பு கொடுக்கணும், அவங்க உங்ககிட்ட மன்னிப்பே கேட்கலனாலும் நீங்கள் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க. அதை நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டு இருக்காதிங்க, அந்த ஒரு வலியும் வேதனையும் நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டு இருக்காதிங்க. மன்னிப்பு கொடுத்துருங்க, விட்டுருங்க, அது போட்டோம் முடியட்டும். இந்த வருடத்தோடு அது முடியட்டும், அடுத்த வருடத்திற்கு இது தொடங்க வேண்டாம். அப்போ அதே மாதிரி இதை தாண்டி நீங்கள் சில விஷயங்கள் என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிங்க, 21 days வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து மேலே கார்ட்லையும் தரம் பார்த்து தெரிஞ்சுங்க. காலை எழுந்திருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அடுத்து ரெண்டாவது பழக்கம் என்ன அப்படின்னா, கிராட்டிடியூட் பண்ணுறது. மூன்றாவது பழக்கம் என்ன அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுறது. இந்த மூணு பழக்கத்தை தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய இந்த ரெசல்யூஷனில் இந்த மூணு விஷயத்தை ஆட் பண்ணிங்க, உங்களோட லைஃப் மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக நீங்கள் அடுத்த வருஷத்தில் உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, 2024 அதாவது 2023 இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிச்சிட்டு 2024 உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து நிச்சயமாக அலைக்கிரான மாதவனோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்கணும், பண்ணியிருந்தீங்கன்னா தான் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் என்பது ஏற்படும். எப்பயுமே வந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பட் அதற்கான செயல் பண்ணுறோம்னா அதுக்கான செயலே பண்ணுறதில்ல. எப்பயும் நீங்கள் அந்த ஒரு அகத்தூய்மையே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்படி அந்த விஷயங்கள் மாறும்? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்துருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.